தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அறிவிக்கிறதா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். ஸோ சொன்ன மாதிரியே கொடியை வந்து அறிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த டிவிகே கட்சியோட இந்த கொடியை பற்றியும் அண்ட் இந்த கோட் படத்தை பற்றியும் சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது, நம்ம பேச போகிறோம். அதை பார்க்கறதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து சினிமா அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய்க்காகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் அண்ட் தளபதி ஃபேன்ஸ்க்காகவே இந்த ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோம். அரசியலில் ஸோ அரசியலில் முழுமையாக ஒரு வீடியோ நம்ம போட்டதே இல்லை. ஸோ இனிமேட்டு அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்குது நண்பா. ஏன்னா தளபதி அவர்களோட தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக. ஸோ பிப்ரவரி மந்த் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் அரசியலுக்கு நான் போகிறேன், அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம்ன்றதையும் அறிவிச்சிருந்தார். ஸோ தமிழக வெற்றி கழகம்னு சொல்லும்போது ஒரு வேர்லோனான ஒரு விஷயமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதில் கோட் லைன் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ பிற்போருக்கும் எல்லாம் உயிருக்கும்ன்ற மாதிரி சொன்னது வந்து ஒரு சமத்துவத்தை வந்து குறிப்பிடுது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே எல்லாருக்குமே ஈக்குவலான ரைட்ஸ் கொடுக்கணும்னு ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து பயங்கர ஈக்குவலாக இந்த கட்சியில் வந்து சேர்த்துருந்தார். ஸோ ஜாதி மதம் இனம் எதுவுமே பார்க்காம பார்த்திங்கன்னா அவரோட கட்சியில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து வெல் குவாலிஃபைடாகவும் இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் தொகுதிக்கும் செயலாளர்கள் இதெல்லாம் அறிவிக்கும் போது எல்லாருமே வந்து படித்தவங்களாக தான் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டிவிக்கு கட்சி வேலைகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது, தளபதி ஒரு பக்கம் வந்து படம் நடிச்சிருந்தார். ஸோ இந்த வாட்டி இந்த எம்பி எலெக்ஷனில் நான் வந்து போட்டியிட போகிறதில்ல, 2026 அதில் தான் வந்து போட்டியிட போகிறேன்னு வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த கோட் படம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. ஸோ இதுக்கப்புறமா தளபதி கிருஷ்ணன் என்னோட அவர் நிறுத்திப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் அவருக்கு நடிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள்ன்றது ரொம்ப குறைஞ்சிரும். ஏன்னா அரசியலில் மும்முரமாக வந்து பயணிக்க போகிறாருன்றதுனால அது தளபதியோட கால் தான், நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. பட் 69 ஊரில் தான் எல்லாருமே எதிர்பார்க்கப்படக்கூடியது. இந்த கோட் படத்தோட ஆடியோ லான்ச் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்ற மாதிரி நிறைய வட்டாரங்கள் மூலமாக தெரியுது. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் கையில் தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த ஒரு விஷயத்தை கேன்சல்டுன்னு. பட் இப்போ இந்த டிவிக்கு கொடியை பற்றி பார்த்தோன்னா இந்த ஒரு கொடி வந்து இப்படி தான் இருக்க போகுதுன்றது நம்ம ரொம்ப நாளாகவே வந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம். பட் இந்த கொடியில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்ன்றது பார்த்திங்கன்னா இருக்குது. முதல்ல அந்த யானை சின்னம் அது பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ பட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த கொடியில் இருக்குது. இதில் இருக்க வண்ணங்கள்னு பார்க்கும்போது சிவப்பு இருக்குது, மஞ்சள் இருக்குது, சாம்பல் கலர் இருக்குது, அதுக்கப்புறம் நீளம், பச்சை, ஊதான்னு சொல்லிட்டு 6 வகையான கலர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொடியில் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சிவப்பு, அதாவது பார்த்திங்கன்னா சிவப்பு வந்து மெயினாகவும், அதே சமயத்தில் நடுவில் மஞ்சளை வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து நீளத்தை பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் அதில் வந்து வச்சுருக்காங்க, அதே சமயத்தில் பச்சையிலையும் ஸ்டார் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அதில் மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமானது நடுவில் இந்த ரெண்டு யானைகளுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட வாகை மலரை வந்து வச்சுருக்காங்க. ஸோ வாகை மலரை பொறுத்தனையுமே வந்து பழந்தமிழ் போரில் பார்த்திங்கன்னா வந்து வென்றது பிறகு வாகை சூடும் மலர். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே படிச்சிருக்க கூடிய ஒரு விஷயந்தான் வாகை மலர் என்ன பண்ணுவாங்கன்றது. ஸோ அதை வந்து வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு சின்னமாக இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ பேரே தமிழக வெற்றி கழகம்ன்ற போது சொல்ல வேணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பச்சை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 23, நீளம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 5 வச்சுருக்கிறாங்க. பட் இதுக்கான விஷயங்கள் இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். யானை வெற்றியோட ஒரு குணம் அதுவும் வந்து இதில் வந்து தெரியுது. பட் நம்ம இதெல்லாம் வந்து சொல்லி டீட்டெயிலாக சொல்கிறோம். பட் இந்த கொடியோட அந்த ஒரு ஹிஸ்ட்ரி என்னன்றதை தளபதி விஜய் அவர்கள் இதுக்கப்புறமா நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் எல்லோரும் பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஒரு விஷயம், அதாவது அந்த டிவிகே மாநாடு. ஸோ டிவிகே மாநாடு பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக நடக்க போகுது. அதுக்கான பணிகள் தான் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ தளபதி என்ன தான் படம் வந்தாலுமே இப்போதைக்கு அந்த மாநாடு மேலே தான் பயங்கர ஃபோக்கஸாக இருக்கார். இன்றைக்கே பார்த்திங்கன்னா லைட்டாக எமோஷ்னலாக இருந்தார் அண்டு புசி ஆனந்த். ஸோ அவரும் பார்த்திங்கன்னா பயங்கர எமோஷ்னலாக இருந்தார். ஸோ கண்டிப்பாக மாநாடு செப்டம்பர் மந்த் நடக்க போது 20-25 தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நாளில் வந்து நடத்த போகிறாங்க. அண்ட் அதுக்கான ஸ்பாட்டு தமிழ்நாடு முழுக்க சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பாட் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கான வேலைகள்ன்றது பயங்கரமாக வந்து ஆரம்பிச்சிருன்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக டிவிகே மாநாடுல இந்த கட்சியோட கொள்கையும் அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த கொடியோட அந்த ஒரு அர்த்தத்தையும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிவிகே ஃப்ளாக் ஆந்தமும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம விவேகா அவர்களோட லிரிக்ஸில் நம்மளோட தமன் அவர்களோட மியூசிக்கில் வருதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அது வந்தது, அது பயங்கரமாக வியூஸ் தட்டி போயிட்டுருக்கு, எல்லாருமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. இதுதான் வந்து தமிழக வெற்றி கழகம் அவங்களோட இந்த கொடியிலேருந்து இன்றைக்கி வந்து கிடச்ச நியூஸ். பட் நாளிலேருந்து சினிமா நியூஸ் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் செஞ்சுக்க அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம். பை கைஸ்.